சரி, இப்பொழுது நான் பாலகண்டத்திற்குள் நான் இறங்குகிறேன். ஸ்வேத வராக என்று பெயரிடப்பட்ட கல்பம், இந்த கல்பத்திற்கு பெயர், அது கல்பத்திற்கு பெயரெல்லாம் இட்டிருக்கிறார்கள் நம் ரிஷிகள். இந்த ஸ்வேத வராக கல்பத்தில், இந்த கல்பத்தில் வைவஸ்வத மன்மந்திரத்தில், இந்த மன்மந்திரத்துக்கு பெயரும் பெயரெல்லாம் வைத்திருக்கிறார்கள் அந்த மன்மந்திரத்துக்கு. இந்த மன்மந்திரத்திற்கு பெயர் வந்துட்டு வைவஸ்வத மன்மந்திரத்தில் 28வது சதுர்யுகத்தில், இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது 28வது சதுர்யுகத்தில் தான். இந்த 28வது சதுர்யுகத்துல இருக்கிற திரேதாயுகத்துல கடைசி பருவத்தில், திரேதாயுகத்தில் கடைசி, இப்போ ஒரு யுகத்தில் எத்தனை வருடங்கள், எத்தனை லட்ச வருடங்கள் சேர்ந்தது ஒரு யுகம் என்ற கணக்கெல்லாம் இருக்கிறது. நான் உள்ளே சென்றேன் என்றால் ராமாயணமே நம்ம விட்டுடுவோம், நம்ம வேற எதுக்கு போயிடுவோம். இப்போ இந்த 28வது சதுர்யுகத்துல இருக்கிற கிருதயுகம், இந்த 28வது இந்த சதுர்யுகத்துல கிருதயுகம் திரேதாயுகம், அந்த திரேதாயுகத்தின் கடைசி வருடங்களில் ஒரு வருடத்தில் வால்மீகி அப்படிங்கிற மகரிஷி வாழ்ந்தார் என்பதை சொல்வதற்காகத்தான் இவ்வளவு நீட்டி முளைக்கினேன். கதைகளை எல்லாம் எல்லோருக்குமே தெரியும், ராமாயண கதைகள் எல்லாம் தெரியும். ஆனால் நான் இளைஞர்களுக்கு இந்த ராமாயணத்தை கொண்டு செலுத்த வேண்டும். எல்லோரும் இந்த ராமாயணம் நம்பும்படியா, இந்த ராமாயணம் நிகழ்ந்தது என்பதை உணரச் செய்வதற்கு விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை எல்லாம் அடுக்கி கொள்ள வர வேண்டும் என்பதற்காகத்தான் வால்மீகி ராமாயணத்தை எடுத்து, பிக்பேங் தியரி என்ற பல ஆராய்ச்சிகளை எல்லாம் எடுத்து ஒன்றோடு ஒன்றாக தொடர்பு படுத்தி கொண்டே இந்த வால்மீகி ராமாயணத்தை நான் உங்களுக்கு நான் படைக்கப் போகிறேன். சரி, ஸ்வேத்தவராக கல்பத்தில் வைவஸ்வத மன்மந்திரத்தில் 28வது சதுர்யுகத்தில் இருக்கிற திரேதாயுகத்தில் கடைசி வருடங்களில் வாழ்ந்தவர் வால்மீகி. ஒரு நாள், இப்போ நான் கதைக்கு வருகிறேன், ஒரு நாள் வால்மீகி தன்னுடைய ஆசிரமத்தில் சீடர்கள் எல்லாம் குளித்து கிளப்பி தத்தம் தவ வாழ்க்கைகளை தவத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது முனிவர் வால்மீகி தன்னுடைய ஆசிரமத்தில் தன்னுடைய தவத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாரதர் ஆசிரமத்திற்கு வருகிறார். அவரை மிக மரியாதையோடு வரவேற்று வாங்க வாங்க என்று அமர வைத்து நாரதரிடம் வால்மீகி பேசி கொண்டிருக்கிறார். பேசி கொண்டிருக்கும் பொழுது கேஷுவலாக வால்மீகி நாரதரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். மகரிஷ், இந்த நாரதர் யார் என்பதை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். நாரத், நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், சினிமாக்களில் காட்டுகிறார்கள் நாரதர் என்றாலே ஒரு காமெடியான, ஒரு எல்லோரையும் வம்பிழுக்கிற நாரதர் கழகம், நாராயண நாராயண என்று நாரதர் வந்துட்டு வம்பிழுத்து விட்டு செல்கிற கழகத்தை உருவாக்குகிற, இது உண்மையில் அதுதான் அந்த நாரதர் என்கிற அந்த மகரிஷியுடைய அந்த வைப்ரேஷன் அதுதான். ஆனால் நாரதர் என்பவர் ஒரு மிகப்பெரிய மகரிஷி. நாரதர் என்பவர் யார் என்றால் பிரம்மனுடைய மகன், பிரம்மதேவருடைய மகன். இந்த பிரம்மதேவர் யார் என்றால், இப்படி நான் சென்றேன் என்றால் ஒவ்வொன்றுக்கும் நான் அதிகப்படியான விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கும். நான் எல்லாவற்றையும் இந்த வால்மீகி ராமாயண உரையில் நான் சொல்லித்தான் சொல்லப் போகிறேன். பிரம்மதேவர் யார், இந்த நாரதர் என்கிற மகரிஷி யார் என்பதையெல்லாம் சொல்லப் போகிறேன். நாரதர் என்கிற மகரிஷி பிரம்மதேவருடைய மகன். நாரதர் மூ உலகங்களுக்கும் சென்று வருகிற ஒரு அதிர்வை கொண்ட ஒரு மகரிஷி. அவர் மூ உலகங்களிலும் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து வைத்து கொண்டு மூ உலகங்களுக்கும் அப்படி சும்மா அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவார். அப்படிப்பட்ட நாரதர் ஒரு தடவை வால்மீகி மகரிஷி ஆசிரமத்திற்கு வரும்பொழுது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்போ வால்மீகி கேஷுவலா கேட்கிறாரு, ஐயா, தர்மங்களை அதிகமாக தெரிந்திருத்தல், நல்லது கெட்டது என்பதை பகுத்து அறிகிற தன்மை கொள்ளுதல், நியாயத்தை அதிகமாக உணர்ந்து கொள்ளுதல், எதிரியை அடக்கியாளும் ஆற்றல் கொள்ளுதல், பார்த்தாலே மயங்கி விழும் அளவுக்கு வனப்பும் அழகும் கொண்டு இருத்தல், நாவில் கடுஞ்சொல் பேசாமல் இருத்தல், பேசும் பொழுது அனைவருக்கும் ஜீவகாருண்யமும் கருணையும் கொண்டு பேசுதல், இது போன்ற அனைத்து வகையான குணங்களையும் கொண்ட ஒரு மனிதன் இந்த பூமியில் இருக்கிறானா? அப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா? உங்களுக்கு ஏதாவது தெரிகிறதா? நீங்கள் தான் மூ உலகத்திற்கும் சென்று வருகிறவராச்சே, இந்த பூலோகத்தில், இந்த பூமி என்கிற இந்த பூலோகத்தில் அப்படி ஏதாவது ஒரு மனிதன் இருக்கு
மனிதன் என்பதை இந்த இடத்தில் நான் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன். ஏனென்றால் வால்மீகி மகரிஷி தன்னுடைய ராமாயணத்தில் இப்படித்தான் எழுதுகிறார், அப்படி ஒரு மனிதன் இருக்கிறாரா என்றெல்லாம் நாரதரிடம் கேட்கிறார். ஏனென்றால் இந்த கதையில் ராமர் வந்துட்டு மனிதனாகத்தான் பார்க்கப்படுகிறார். உடனே நாரதர் மகரிஷி சிரித்து கொண்டே சொல்கிறார், ஆம், மூலோகங்களுக்கும் நான் சென்று வருகிறேன். இந்த பூலோகத்தில் சூரிய வம்சத்தில் வந்த இக்ஷ்வாகு அப்படின்னு ஒரு மன்னன், அந்த மன்னன் மரபில், அந்த இக்ஷ்வாகு என்கிற அந்த மன்னன் மரபில் இன்றைக்கு அயோத்தியா அப்படிங்கிற அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஓர் மன்னர் இருக்கிறார். அவர் இப்போதான் சமீபத்தில் ஒரு ராட்சசனை வந்துட்டு அழித்து விட்டு அந்த ராட்சசனுக்கு கீழ் அடைபட்டு கிடந்த தன்னுடைய மனைவியை மீட்டு கொண்டு வந்து இப்பொழுதுதான் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ராஜ்யத்தை அழகாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த மன்னனுக்கு பெயர் ராமர் என்று சொல்லிவிட்டு, ராமர் பிறந்ததிலிருந்து என்ன நடந்தது, அவர் எதற்காக காட்டுக்கு சென்றார், காட்டில் என்ன நடந்தது என்று முழு கதையையும் சொல்லி இப்பொழுது அவர் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை செய்து கொண்டிருக்கும் வரைக்கும் நாரதர் கதையை சொல்லி முடித்துவிட்டு நாரதர் கிளம்பி செல்கிறார். பாருங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இந்த ராமாயணத்தை முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அலைப்பாயுதை படம் தான் ஞாபகத்துக்கு வருது. மணிரத்னம் அலைப்பாயுதில் கிளைமேக்ஸை ஃபஸ்ட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் படத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளைமேக்ஸ்க்கு வருவார். அது மாதிரி இன்னும் வந்துட்டு ராவணனுடைய வதம் அதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த இப்போது அந்த நாரதரும் வால்மீகியும் பேசிகிட்ருக்காங்க தெரியுமா. இப்போ இந்த சுச்சுவேஷன் என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, ராவணனை வதம் செய்து முடித்து விட்டு ராமர் சீதையோடு வந்து அயோத்தியில் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் நாரதர் வருகிறார். வால்மீகியும் நாரதரும் பேசுகிறார்கள். எனவே அதை சொல்லி முடித்துவிட்டு நாரதர் சென்றவுடன் வால்மீகியின் மனத்தில் அந்த ராமர் என்கிற அந்த அரசனுடைய அந்த கேரக்டர், அந்த வாழ்க்கை, அந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அப்படியே மந்திரித்து விட்டது போல் வால்மீகி மகரிஷி ஆகிப்போனார். அப்படியே திரிகிறார். அடுத்த நாள் காலையில் எழுந்து தன்னுடைய சிஷ்யராகிய பரத்வாஜரை அழைத்து கொண்டு தமசி அப்படிங்கிற ஒரு நதி, அந்த நதியில் போயிட்டு நீராடலாம் வா அப்படின்னு போகும் பொழுது பரத்வாஜர் இவருடைய வால்மீகி மகரிஷியுடைய ஒரு அற்புதமான சீடர், அவரை அழைத்து கொண்டு சென்று பரத்வாஜர் அவருக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் கொடுக்கிறார். எல்லா மரவுரியை தரித்து கொண்டு ரிஷி வால்மீகி வந்துட்டு அந்த குளியலை செய்வதற்கு முன்பாக மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு கொஞ்ச நேரம் காட்டில் அப்படியே நடந்து விட்டு வரலாம் என்று ஒரு நடை போடுவதற்காக காட்டிற்குள் செல்கிறார் மகரிஷி.